வணக்கம் வணக்கம். இது நம்ம திருக்கோயிலூர் சிட்டி. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை நம்ம திருக்கோயிலூர் கபிலர் குன்றிலிருந்து விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எங்களுடைய முதல் வீடியோ. நம்ம திருக்கோயிலூர் சுற்றி என்னென்னலாம் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம விளாக் மூலிமா ஒரு நாளும் ஒரு ஒரு விளாக் வந்து பண்ணலான்னு இருக்கோம். வரலாறு சார்ந்தும் சொல்ல போகிறோம், என்டர்டெயின்மெண்ட் சார்ந்தும் சொல்ல போகிறோம், எல்லாமே வர வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்து இந்த கபிலர் குன்றுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கபிலர் குன்றுக்கு நம்ம எப்படிங்க ஐயா வரணும்? ஐயா, கபிலர் குன்றுக்கு திருக்கோயிலூரில் வந்தீங்கன்னா கீழையூர் எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த கீழையூருக்கு வந்து ஒன்று கேட்டுட்டு, கீழையூர் வந்தீங்கன்னா வீரட்டேஸ்வரர் கோயில் இருக்கும். அந்த சிவன் கோயிலுக்கு பின்புறம் வந்தோன்னா படித்துறை இறங்கும், அதில் இறங்கணும்னா கபிலர் குன்று. இது ஒரு வழி. திருக்கோயிலூர் வர வழியிலே அரங்கநல்லூர் தாண்டினீங்கன்னா அந்த மில்லு கமிட்டிலாம் இருக்குது பாருங்கள், கமிட்டி தாண்டி வந்தோன்னா சின்னப்பாலத்தில் வழி வரும். அந்த சின்னப்பாலம் வழியாக வந்தாலும் வந்துடலாம், ஆனால் தற்காலிகமாக அந்த சின்னப்பாலம் வந்து மழை வெள்ளத்தில் உடஞ்சிட்டதுனால நமக்கு திருக்கோயிலூர் சிவன் கோயிலுக்கு வந்தால் தான் அது வந்து வரக்கூடிய ஒரே வழி. இப்போ நம்மளுக்கு பின்னாடி கபிலர் குன்று இருக்குது, கபிலர் குன்று இருக்குது. இப்போ நம்ம போக போகிறோம், எப்படி இருக்குது? ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகாக தண்ணி போயிட்டு இருக்கு, அதில் அந்த பொன்னி நதி பார்க்கணுமே, அதை கடந்து நம்ம போக போகிறோம். ஆமாம், வாங்க போகலாம். ஹாய், இந்த வழியாக தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஜம்முனு, ஆமாங்க ஐயா, நல்லா அருமையான மணல் திட்டுகள். மணல் தண்ணியிலே வரலாம்னு நீங்கள் தான் வர்றது யோசிச்சிக்க. ஆமாம், வரும்போது தண்ணியில் போயிடும், போகும்போது தண்ணியில் போயிடும். கண்டிப்பாக அருமையாக இருக்கும். என்ன ஒரு வருத்தனா, நம்ம ஊரில் அவ்வளோ இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ அத்தரம் இருக்குது, ஒரு இப்படி எல்லாமே அசுத்தமாக தாங்க இருக்குது. அதுதாங்க ஐயா, ஒரு பராமரிப்பு இருந்து அதை சரியாக பண்ணணும். சுற்றுலாத்தலமாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஊருங்க ஐயா திருக்கோயிலூர். திருவண்ணாமலை எப்படி சுற்றுலாத்தலமோ அந்த மாதிரி பல்வேறு இடங்கள், கோவில் இருக்குது, அதை சார்ந்து வரலாற்று கல்வெட்டுகள் இருக்குது, நிறைய சமணர் கோவில்கள்லாம் நிறையா இருக்குது. ஆமாம், நிறைய இருக்குங்க. அடுத்தடுத்து நம்ம ஒன்றுனா பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய வரலாற்று நிறைந்த ஊரில் அதை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி நிறைய வழிகள் செஞ்சாங்கன்னா நிறைய மக்கள் இன்னும் அதிகமாக வருவான். இந்த பக்கம் வழி இருக்க மாதிரி தெரியல, இருக்கா? இருக்குதா? ஏன்னா இப்போ வந்துட்டோம். இல்லை, அந்த வழியில் போயிடலாமா? பாறையால் போய் பார்ப்போம். அந்த பழியே பாருங்க, கபிலர் குன்றுடைய துவக்கமே ஒரு அழகா இருக்கு. ஐயா, நானும் திருக்கோயிலூர் நிறைய டைம் வந்திருக்கேன், இது வரைக்கும் கபிலர் குன்று நான் தூரத்துல இருந்து தான் பாத்திருக்கேன். அடடா, என்ன சொல்றீங்க? இல்லதான், முதல் முறையா? முதல் முறையா கிட்ட போய் பாக்கறோம். படிக்கட்டு யாரும் போறோம்? அருமை. நாங்க அடிக்கடி வருவோங்க ஐயா. முன்னாடி ஒரு 3 ஆண்டுகள் முன்னாடி ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் தமிழ்ச்சங்கம் சார்ந்து இங்க ஒரு கூட்டம் நடத்துவாங்க. அதில் தமிழ் அறிஞர்கள், பெரியோர்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய கருத்து, அவங்கவுங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை பற்றி பேசுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. மணல் நடக்க மூச்சு வாங்குதே. இப்போதான் கொஞ்ச நாள் ஆப்பு திருவிழா நடந்தது. ஆமாம், ஆமாங்க ஐயா. அப்போல்லாம் ஒரு நிறைய மக்கள் வந்து பார்த்து, கூட்டம் அதிகமாக இருந்தது அப்போ, மக்கள் கூட்டம். இப்போ ஆற்று தண்ணி போனதுக்கு கூட்டம் கொஞ்சம் இந்த சைடு வர்றது கம்மி குறைஞ்சிருச்சு. ஆமாம், அதனால பாட்டில்கள்லாம் இங்கே அதிகமாக உடஞ்சி. நீங்கள் அப்படியே பாருங்களேன், பின்னாடி அவ்வளோ பெரிய வானம், அங்கே பாலம், இந்த பக்கம் மரங்கள், பின்னாடி ஆறு, அதுக்கு நடுவில் அந்த கபிலர் குன்றுடைய பொசிஷனை காட்டுது. அப்படியே பாருங்கள், ஒரு இந்த போரில் ஒரு பெரிய யானை வரும்பொழுது ஒரு கம்பீரம் இருக்கும் பாருங்கள். ஆமாங்க ஐயா, அந்தமாரி ஒரு மிகுந்த கம்பீரத்தோடு இந்த கபிலர் இந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கு. நட்பிற்கு இலக்கணம் நாங்கள் தான், நான் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அப்படின்ற ஒரு கம்பீரத்தோடு நிற்கிறாருங்க கபிலர். பூட்டி இருக்கு, நம்ம நேரமா? நம்ம நேரம் அப்படி இருக்கு. வலது நினைக்கிறேன். ஆமாம் ஐயா, இங்கே பார்த்துட்டு இருந்தவர். ஆமாம், ஆமாம். சரி, விடுங்க, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம், கொஞ்சம் தூரம் வரைக்கும் மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஆ, போகலாம் போகலாம். ஐயா, கபிலர் குன்று வரலாறு என்னங்க ஐயா? ஐயா, பெயரிலேயே கபிலர் குன்று. அப்போ இது ஒரு குன்று, கபிலரோட பெயரில் இருக்கிறதுனால கபிலருக்கும் இந்த குன்றிற்கும் ஏதோ ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் விஷயம், கபிலர் வந்து பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள் சொல்கிறதுல பாரி என்று சொல்லக்கூடிய, கடையேழு வள்ளல்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பாரியினுடைய நெருங்கிய நண்பர். சரிங்கய்யா. பாரி மிகப்பெரிய மாவீரன், அவரை வந்து யாராலையுமே கொல்ல முடியல. சூழ்ச்சியின் காரணமாக அந்த மன்னன் கொல்லப்படுகிறான். பாரியினுடைய பெண்கள் தான் அங்கவை சங்கவை. அந்த பேர் தான் நம்ம அங்கவை சங்கவை மேல்நிலைப்பள்ளி, மகளிர் மேல்நிலைப்பள்ளி நினைவாக வச்சுருக்காங்க. அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், தந்தை இறந்து விட்டார். அப்போ பாரியினுடைய நண்பராக இருக்கக்கூடிய கபிலர் அவர்களும், புலவர் கபிலரும், ஔவையார் அவர்களும், ஔவையார்லாம் அங்கே வாழ்ந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ஔவையார் வாழ்ந்திருக்காங்க திருக்கோயிலூரில். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், அந்த வரலாறு நம்ம இன்னொரு பதிவில் நம்ம சொல்லுவோம். ஔவையாரும் கபிலரும் இணைந்து அங்கவை சங்கவைக்கு தெய்வீக மன்னன், இவங்க அவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. தெய்வீக மன்னனுக்கு அங்கவையும் சங்கவையும் மனமுடித்து வைத்த இடம் என்பதால் அது மனமுண்டி என்று பெயர் பெறுகிறது. நம்ம மனமுண்டி. இப்போ திருமணம் செய்து வச்சுட்டாரு, அவருடைய கடமை முடிஞ்சிருச்சு. என் நண்பன் பாரி இந்த பூ உலகில் இல்லை, நண்பன் இல்லாத ஊரில் நான் எப்படி வாழ முடியும், என் உயிர் எதற்கு, இந்த ஆன்மா எதற்கு என்று கூறிக்கொண்டு, தமிழில் ஒரு நோன்பு உண்டு, அதாவது இறக்க வேண்டும் என்றால் வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஒரு ஆற்றங்கரையில வந்து நடுமயமா அமர்ந்து வடக்கு நோக்கி உண்ணாவிரதம் இருப்பாங்க. உண்ணா நோன்பு என்று பெயர். அப்படியே அமர்ந்திருந்து உண்ணாமல் இருந்து ஒரு காலத்துக்கு மேல் அவங்களுடைய உயிர் ஆன்மா பிரிந்து விடும். அப்ப ஒரு நண்பன் இல்லாத இடத்தில் நானும் வாழ மாட்டேன் என்று தன் உயிரை நீத்தார் என்றால் நட்பிற்கு எவ்வளவு பெரிய வரலாறு திருக்கோவிலூரில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாம புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஊர்ல வாழ்வதே நமக்கு பெருமை. முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகநக நட்பது நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதற்கு உதாரணமே கபிலர் பெருமான் தான். எப்படிப்பட்ட புலவர் தெரியுங்களா, குறிஞ்சி அதாவது தமிழர்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐந்திணையில வாழ்ந்தாங்க. அந்த ஐந்திணையில குறிஞ்சி திணையை பற்றி அதிகமா பாடல் பாடுவதில் வல்லவர் நம்முடைய கபிலர். புரியுதுங்களா, ஆகையால் குறிஞ்சி கபிலர் என்று அழைக்கப்படுகிறார் இவர். வந்து நீங்க தமிழ்ல வந்து புறநானூறு அகநானூறுனு ரெண்டு இருக்குங்க. புறநானூறு அப்படின்னா புறம் பற்றிய பாடல், ஒரு மனிதனுடைய போர்த்திறம் கொடைத்திறன் ஆட்சி முறை இதை பற்றி எல்லாம் பாடுவாங்க. அகநானூறு என்பது காதல் சார்ந்து மனம் சார்ந்து பாடுவது. அப்ப அதெல்லாம் பாடுவதில் வல்லவராக இருந்தாலும் அதிகப்படியாக அவர் வந்து எதை பாடியிருக்காரு, குறிஞ்சி திணையை பாடியிருக்கிறார். எனவே குறிஞ்சி கபிலர் என்று போற்றப்படுகிறார். சரிங்க ஐயா. ஐயா இப்ப கபிலர் குன்று வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாங்க ஐயா. இப்ப அவர் பிறந்த ஊர் என்னங்க ஐயா? இப்ப பிறந்த ஊர்னு சொல்லிட்டு கபிலருக்கு சரியா சொல்ல முடியாதுங்க ஐயா. ஆனா கபிலர் பொறுத்த அளவுக்கு மலையமான் நாட்டு பகுதி முழுவதும் வாழ்ந்திருக்கிறார், பல்வேறு இடங்களுக்கு சென்று இருக்கிறார், பாடல் பாடியிருக்கிறார். இந்த மலையமான் பகுதியில் தான் பாரி மன்னர் பரம்பு மலை ஆண்டார். மலையமான்ல வந்து நம்ம மலையமான் மன்னர் வந்து ஆண்ட பகுதி நம்முடைய பகுதி. கபிலருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாருங்க பரணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புலவர். அவரு அவரும் பிறந்த ஊரா இல்ல அவர் வாழ்ந்த ஊரான்னு தெரியல. அதனால தான் அந்த பரணர் என்ற கிராமம் தற்போது பரணூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பக்கம் பக்கத்துல இருக்க அந்த பரணூர் என்ற கிராமத்தில் அவர் பிறந்தாரா இல்ல வாழ்ந்தாரா என்ற வரலாறு சரியா தெரியாது. அதன் காரணமாக பரணூருடைய நினைவாக பரணூர் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப கபிலருடைய உறைவிடம் பிறந்த ஊர் வாழ்ந்த ஊர்னு பார்த்தா நம்முடைய மலையமான் நாட்டு பகுதி முழுவதை தான் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நிலைமை வரலாற்றில் இருக்கிறது. உள்ள லிங்கம் வச்சிருக்காங்களா? ஆமாங்க ஐயா, சிவலிங்க வழிபாடுங்க ஐயா. இப்ப கபிலரோட நினைவா இதன் மேல ஒரு கோவில் கட்டி சிவலிங்கத்தை பிரதிஷ்டம் பண்ணி பூஜை பண்றாங்க. இது ஒரு வரலாறு. இடைச்சி குன்று என்று இந்த கபிலர் குன்றுக்கு இன்னொரு பெயர் உண்டு, இடைச்சி குன்று. இடைச்சின்னா அந்த தயிர் விற்கக்கூடிய பெண்களை இடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வரலாறுகள்ல. அன்றைய காலகட்டத்துல ஒரு அம்மா அந்த தயிர்லாம் வித்துட்டு இருந்த ஆத்து வழியா வரும்போது திடீரென்று வெள்ளப்பெருக்கு அதிகமாயிடுதுங்க ஐயா. எப்படி உயிர் பழிக்கிறதுன்னு தெரியாம இந்த குன்றின் மேல் ஏறி அமர்ந்து கொள்கிறார். பிறகு அப்பொழுது வேண்டிக் கொள்கிறார், இறைவா எப்படியாவது இந்த வெள்ளத்தில் இருந்து என்னை காப்பாற்றி விடு, நான் உனக்கு ஆலயம் கட்டுகிறேன் வேண்டதுக்கு அப்புறம் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அந்த தண்ணீருடைய நிலை குறைகிறது. இந்த குன்றில் இருந்து பாதுகாக்கப்பட்டு பிறகு வீட்டுக்கு போறாங்க. அப்ப இந்த குன்று அவருடைய உயிரை காப்பாத்தியதன் காரணமாக அவங்க வேண்டிக்கிட்டபடியே எங்க நினைவா ஒரு ஆலயம் கட்டுறதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இதில் எது சரியான வரலாறு என்று பார்க்கும்போது வரலாற்று ரீதியாக நம்முடைய கபிலர் வடக்கிருந்து உயிர் நீத்த வரலாறு பெரும்பகுதி மக்களால் ஏற்கப்பட்டுள்ளதுங்க ஐயா. என்ன ஒரு ஆச்சரியம்னா கரெக்டாக நம்ம தென்மணி நதிக்கு நடுவில் இருக்கு பாருங்க. ஆமாங்க ஐயா. இப்போ தென்மணி நதின்னு சொன்னோடனே நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். தமிழனுடைய வற்றாத ஜீவநதிகள் என்று பேசக்கூடிய காவேரி தென்பெண்ணை பாலாறுன்னு நம்ம பாடுவோம். ஆமாம். அப்போ அந்த நதிகளுடைய மையத்தில் தென்பெண்ணைன்னு நதி பாடல் இடம்பெற்றிருக்குன்னா வரலாற்றில் எவ்வளவு சிறப்பு மிக்க நதியாக இருக்கும். சாத்தனூர் கிட்ட இது தொடங்கி கடலூர் கடலில் போய் கலக்குதுங்க ஐயா. திருவண்ணாமலை இந்த பக்கம் அப்படியே வந்தோம்னா திருக்கோவிலூர் கெடிலம் இதையெல்லாம் கடந்து கடலூர் போகுது. இந்த தென்பெண்ணை நதியோட ஒரு சிறப்பு ஆற்றுத்திருவிழா நீங்கள் கொண்டாடுவீங்க. ஆமாம். தை மாதம், அந்த தை மாதம் பிறந்த உடனேயே தை ஒன்றிலிருந்து எட்டாம் நாள் வரை கங்கை இந்த தென்மணியில் கலப்பதாக ஒரு ஐதீகம் மக்களால் நம்பப்பட்டு வருகிறது. அந்த நினைவாக தான் இறைவன் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தவாரிக்கு வருவாங்க. சுவாமிகள்லாம் தீர்த்தவாரிக்கு வருவாங்க, மக்களும் வந்து தீர்த்தவாரிக்கு வந்து கலந்து கொள்வது தான் ஆற்று திருவிழா கொண்டாடப்படுகிறது. நாம் எல்லாருமே வந்து இங்கே முட்டை வாங்கி நின்று பானிபூரி வாங்கி தின்றது, பஜ்ஜி போட்டு தின்றது, அது எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு போகிறோம். அது ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் உண்மையான வரலாறு அந்த சமயத்தில் இறைவன் தீர்த்தவாரி நடைபெறுகின்ற பொழுது ஆற்றில் நாம் மூழ்கி எழுந்திருக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழியும் என்பதுதான் உண்மையான மக்களால் நம்பப்படுகின்ற ஒரு வரலாறு அதுதான். அது காலப்போக்கில் நம்ம வாங்கி சாப்பிட்றது ஜாலியாக அது மாறிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரட்டேஸ்வரர் வருவார் கீழையூர் சிவன் கோயிலேருந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரகண்டுல கோபுரம் தெரிந்து பாருங்க, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதுல்யநாதேஸ்வரர் சௌந்தரிய கனகாம்பிகை உடனுரிய அதுல்யநாதேஸ்வரர் வருவார். இரட்டை விநாயகர் கோவிலேருந்து விநாயகப் பெருமான் வருவார். நீங்கள் மணலூர் பேட்டைக்கு போனீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் வருவார்.
அவ்வளவு சிறப்பு மிக்க மல்லூர்பேட்டை ஆற்று திருவிழாவும் இதுவும் அவ்வளவு சிறப்புங்கய்யா. லட்சக்கணக்கான மக்கள், மூணு லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து கலந்துப்பாங்க. அப்போ தென்பெண்ணை நதி அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நதி. இந்த நதியில் நம்ம வாழறதுக்கே பெருமைப்படுறோம். ஆனால் பிற்காலத்தில் நம்மளால் யாருமே குப்பைகளை கொட்டுறோம், இதை வந்து பராமரிப்பு இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளவோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் அது பண்ணக்கூடிய இது வந்து அரசாங்கத்தினுடைய கையில் தான் இருக்கு. இங்கத்துக்கு அங்கத்துக்கு சின்ன ஒரு தொங்கு போல அமைக்கணும். நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க, ரொம்ப நாளாக நாங்கள் நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது இந்த கபிலர் குன்றிலிருந்து அந்த படித்துறை தெரியுது பாருங்க. நம்ம கபிலர் நினைவு தூண் பார்த்தோம் இல்லையா, அதுவரை ஒரு தொங்கு பாலம் அமைத்தால் மிக சிறப்பாக இருக்கும். மக்கள் அப்படியே வந்து ஒரு கபிலர் தூண் ஒரு தொங்கு பாலம் கபிலர் குன்றுக்கு வந்து போடுறது அருமையாக இருக்கும். அந்த படித்துறையிலிருந்து அமைத்தால் சிறப்பாக இருக்கும். எல்லாம் சாத்தியப்படக்கூடியதான், அது வந்து அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கிறது. நல்ல வருமானமும் ஈட்டலாம், அருமையாக ஈட்டலாம், சுற்றுலாத்தலமாக மாற்றலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி போய் கூட வீடியோ எடுத்து பாருங்கள், நிறைய பேர் வந்து மது அருந்துறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. தவறான செயல்கள் கபிலர் குன்றை சுற்றி நிறையா நடக்குது. விட்டு போச்சுங்கய்யா, இதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு நாள் வந்து நம்ம சுத்தம் பண்ணலாம், வேறு ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. ஒரு அரசாங்கம் நினைத்தால் இதை முழுவதும் சரி செய்யலாம். ஆமாம், அவர்கள் என்ன செய்யலாம், முழுவதும் இதை சுத்தப்படுத்தி இதை சுற்றுலாத்தலமாக. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அங்கே ஒரு போர்டு நீங்கள் எடுக்கல, நான் ஒரு தடவை காட்டுறேன். அந்த போர்டு ஒன்று சின்னதாக இருக்குது பாருங்கள், அந்த படித்துறைக்கு பக்கத்தில் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்ற இடம் என்று அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அதுவே ரொம்ப அந்த போர்டை பாதுகாக்கணும் பழகுது. அந்த போர்டை பாதுகாக்கக்கூடிய அளவில் அந்த போர்டு இருக்குது. அப்புறம் எங்கேருந்து நாம் இதை பாதுகாக்கிறது? கண்டிப்பாக இதை இன்னொரு முறை இதெல்லாம் சரி செய்யணுங்க ஐயா. கபிலர் குன்றை வேறு மாதிரி கொண்டு போகணும். இவ்வளவு பெரிய வரலாறுகளை வைத்துக்கிட்டு நாம் என்னென்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லாமல் இருக்கோம். இதுவே ஒரு மன வருத்தம் தான். ஓகே நன்றி நண்பர்களே, அடுத்த வாட்டிக்கு நீங்கள் கபிலர் குன்றுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.